அதாவது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சிங்கிறது தான் இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு பொருத்தமான தத்துவம். அதுதான் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கே சொன்னாங்க. நம்ம நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற மாதிரி பலதரப்பட்ட மதங்கள், பல்வேறு மொழி பேசுகின்ற மக்கள், பல்வேறு பழக்க வழக்கங்கள், பண்பாடு, கலாச்சாரம் உள்ள மக்கள் வாழ்கிற, பல்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் வாழ்கிற நாடு நமது நாடு. இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனித்தன்மை, தனித்துவம் இருக்குது. இப்போ வந்து மத்தியில் ஆள்பவர்கள், இந்தியாவுக்கே அரசாங்கம் அமைத்திருப்பவர்கள், எல்லாவற்றிலும் இந்தியாங்கிறப்ப நாம் எல்லாம் இந்தியர்கள்னு ஒற்றுமை பெற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் எல்லாரையும் அரவணைத்து செல்வது தான் மத்தியில் வந்து பெரும்பான்மையோடு இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் இருக்கணும். தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது ஒரு மாதிரியான நடவடிக்கை, எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் ஒரு மாதிரி நடவடிக்கை. இப்போ வெஸ்ட் பெங்காலில் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க திரிணாமுல் காங்கிரஸ் வந்து திருமதி சாரி அவங்க மம்தா பானர்ஜி அண்ணையார், அதுமாதிரி இங்கே பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சியில் இருக்குது. இங்கே ஒரு கவர்னர் நியமித்து கவர்னர் வந்து அந்த அரசாங்கத்தை நல்வழியாக அந்த அரசாங்கம் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு அவருக்கு உள்ள இன்ஃப்ளூயன்ஸை மத்தியில் உள்ளவங்கள்ட்ட யூஸ் பண்ணி, ஏன்னா மத்திய அரசாங்கத்து பிரதிநிதி மாதிரி அவர் பிஜேபி சேர்ந்தவர் தான், அவர் கேண்டிடேட்டாக நின்றவர். இங்கே யார் கவர்னர் பேடி அவர்கள் அது உதவி செய்யாமல் உபத்திரவம் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது. இன்னொரு மாநிலத்தில் சிபிஐ வச்சு அங்கே வந்து அது கேட்டால் அது இண்டிபெண்ட் பாடிங்கிறாங்க, அட்டானமஸ், ஆனால் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? ஒரு தவறான முன்னுதாரணங்களாக இன்றைக்கு இந்தியாவில் பல நிகழ்வுகள் நிகழ்கின்றன. இது நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்துக்கும் இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்குமே ஒரு வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதனால் இந்த பாராளுமன்ற தேர்தல் வருது, அதில் வந்து மக்கள் வந்து நிச்சயம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, இது உண்மை.